அக்டோபர் 2 VCK மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி, உளுந்தூர் பேட்டையில். தமிழக அமைச்சர்கள் எத்தனை பேர் மீது வழக்குகள் உள்ளன என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. எத்தனை அமைச்சர்கள் மீது எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன என்பது குறித்தும் உச்சநீதிமன்றம் கேள்வியினை முன்வைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நிரஞ்சன் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், எந்த வழக்கின் பின்னணியில இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றது உச்சநீதிமன்றத்தில்? செந்தில் பாலாஜி தற்பொழுது அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். அவர் கடந்த 2011 ஆண்டு காலங்களில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது பணம் பெற்றுக் கொண்டு முறைகேடாக அரசு பணிகளை ஒதுக்கினார் என்பதுதான் மிக முக்கியமான வழக்கு. அந்த வழக்கில் அவர் தான் கிடை பெற்றிருக்கிறார். ஆனால் இந்த வழக்கு சம்பந்தமான இன்னொரு வழக்கும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அதுதான் செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த வழக்கை ஓராண்டிற்குள் விசாரணை நடத்தி முடிக்க உத்தரவிட வேண்டும் என்று கூறி ஒய் பாலாஜி என்பவர் தொடர்ந்த மனு மீதான விசாரணை தான் நிலுவையில் இருக்கிறது. இன்றைய தினம் இந்த வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதி அபயா எஸ் ஓகா தலைமையிலான அமர்வு முன்பு விரிவாக விசாரிக்கப்பட்டது. அப்போது செந்தில் பாலாஜி தொடர்புடைய இந்த வழக்கு மற்றும் அவர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மற்ற நபர்கள் குறித்த வழக்கின் விசாரணையை நடத்துவதற்காக சிறப்பு நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் மனுதாரர்கள் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் தற்பொழுது செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். தற்பொழுது நடந்து வரக்கூடிய மாற்றங்கள் என்பது தங்களுக்கு அச்சமூட்டும் வகையில் இருக்கின்றது. இந்த வழக்கின் விசாரணை என்ன ஆகுமோ என்ற பலத்த சந்தேகத்தை எழுப்புகிறது போன்ற விஷயங்களை முன்வைத்தார்கள். அதற்கு பதிலளித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த விவகாரத்தில், அதாவது செந்தில் பாலாஜி தொடர்புடைய இந்த வழக்கின் விசாரணையை விரைவாக கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளில் தமிழ்நாடு அரசு ஈடுபட வேண்டும் என்ற மிக முக்கியமான அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது எத்தனை பேர் மீது எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது போன்ற விவரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றும் நீதிபதிகள் கூறியிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த வழக்கில் 4 குற்றப்பத்திரிகைகள் தனித்தனியாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவை அனைத்தையும் தனித்தனியாக விசாரிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் சார்பாக இன்றைய தினம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கை மீது பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்து அக்டோபர் மாதம் வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அமைச்சர்கள் எத்தனை பேர் எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது என உச்சநீதிமன்றம் கேட்டிருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். அக்டோபர் 2 VCK மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி, உளுந்தூர் பேட்டையில்.